ஹலோ சில்ட்ரன், நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா. ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் சயின்ஸ் யூனிட் டூ வாட்டர், அதில் பார்ட் டூ பார்க்க போகிறோம். பார்ட் டூவில் பார்த்திங்கன்னா வாட்டர் சைக்கிள். வாட்டர் சைக்கிள்னால் நீர் சுழற்சியின் பேர். இன் நேச்சர் வாட்டர் கீப்ஸ் சேஞ்சிங் இட்ஸ் ஸ்டேட். இயற்கையில் நீரானது தனது நிலையில் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். லெட் அஸ் சீ ஹவ் திஸ் ஹேப்பன்ஸ், இது எவ்வாறு நிகழ்கிறது என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம். டியூ டு தி சன்ஸ் ஹீட் வாட்டர் இன் ஓஷன்ஸ் அண்ட் ரிவர்ஸ் சேஞ்சஸ் இன்டு வாட்டர் வேப்பர் அண்ட் ரைசஸ் அப். சூரியன்கிட்டருந்து இந்த வெப்பத்தினால ரிவர்ஸ்லேயும் ஓஷன்ஸ்லேயும் தண்ணியானது இப்போ வாட்டர் வேப்பராக மாறி மேலே செல்கிறது. வாட்டர் பிகமிங் வாட்டர் வேப்பர் ஆர் ஹீட்டிங் இஸ் கால்ட் எவாப்ரேஷன். இந்த நீரானது வெப்பத்தினால வாட்டர் வேப்பராக மாறுறதுக்கு வந்து எவாப்ரேஷன் பேர், ஆவியாதல் சொல்லுவோம். த வாட்டர் வேப்பர் வென் கம்ஸ் இன்டு contact with cool air becomes water droplets. இந்த நீராவி மீது இந்த குளிர்ச்சியான காற்று படும்போது அது நீர் திவளைகளாக, அதுக்கு என்ன சொல்லுவோம், வாட்டர் ட்ராப்லெட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதான் மாறுது. திஸ் இஸ் கால்ட் கண்டன்சேஷன், அப்படின்னா சுருங்குதல்னு அர்த்தம். த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் கிளவுட்ஸ், இந்த நீர்த்திவளைகளாக ஒன்றா சேர்ந்து மேகங்களை உருவாக்குது. த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் கண்டினியூ டு கம்பைன் அண்ட் தே பிகம் பிக் அண்ட் ஹெவி. நீர்த்திவளைகளுக்கு தான் வாட்டர் ட்ராப்லெட்ஸ். வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து தொடர்ந்து ஒன்று சேர்ந்து அளவில் வந்து பெரியதாகின்றன. தீஸ் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் தென் ஃபால் டவுன் ஆஸ் ரெயின், இந்த நீர்த்திவளைகள் கீழே மழையாக பொழிகின்றன. இட் திஸ் இஸ் கால்ட் ப்ரெசிபிடேஷன், அப்படின்னா வீழ்படிவாதல் பேர். ப்ரெசிபிடேஷன்னா என்னது, வீழ்படிவாதல். இன் கோல்டர் பிளேசஸ் கம்பைன் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் கம் டவுன் ஆஸ் ஸ்னோ ஸ்லீட் ஆர் ஹெயில். இந்த குளிர் பிரதேசங்களில் வந்து இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து பனித்துளியாகவோ அல்லது ஆலங்கட்டி மழையாகவோ பொழிகின்றன. திஸ் கண்டினியூஸ் சேஞ்ச் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அனதர் இன் நேச்சர் இஸ் கால்ட் வாட்டர் சைக்கிள். ஒரு நிலையிலேருந்து மற்றொரு நிலைக்கு நீர் மாற்றமடைகின்றது தொடர்ச்சியான இந்த நிகழ்வே நீர் சுழற்சியின் பேரு, என்னது, வாட்டர் சைக்கிள். ஆவியாதல், சுருங்குதல், வீழ்படிவாதல், இது போன்ற முறைகளினால் நீரில் ஏற்படும் தொடர்ச்சியான சுழற்சி, கண்டினியூஸ் சைக்கிள், தொடர்ச்சியான சுழற்சியே நீர் சுழற்சியின் பேரு, வாட்டர் சைக்கிள். இந்த பிக்சரை பாருங்க, பாருங்க, வாட்டர் வந்து இங்கே இருக்கு, இந்த லேக் ஓஷனில் இருக்கு. அது என்ன ஆகுது, இந்த சன் பட்டவொடனே அது என்ன ஆகுது, எவாப்ரேஷன் ஆகி அப்படியே நீர்த்திவளைகளாக மாறுது. இந்த நீர்த்திவளைகள்லாம் ஒன்று சேர்ந்து கண்டன்சேஷன், அப்படின்னா என்ன ஆகுது, சுருங்குது. அப்படியே என்னது, கரும் மேகங்கள்லாம் உருவாகுதா இல்லையா, அது குளிர்ந்து ப்ரெசிபிடேஷன் மறுபடியும் என்ன ஆகுது, மழையாக பொழிகிறது. இதுக்கு வீழ்படிவாதல் பேர். இந்த வாட்டர் சைக்கிள் அப்படியே அப்படியே இப்படி இந்த பக்கம் அப்படியே ஒரு சர்க்கிளாக வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். இந்த சைட்லேருந்து இப்படி வருது பாருங்கள், மறுபடியும் என்னாகும், இந்த இதுலேருந்து மறுபடியும் வரும். இப்போ இந்த ப்ரெசிபிடேஷன் முடிஞ்ச உடனே அந்த வாட்டர் எங்கே வரும், லேக்குக்கும் ஓஷனுக்கும். மோர் டு நோ, ஈச் டே வி லூஸ் எ லிட்டில் மோர் தேன் எ கப் ஆஃப் வாட்டர் வென் வி எக்ஸேல். மூச்சு விடுறோம் தானே ஒவ்வொரு நாளும், நாம் வந்து ஒரு குவளை நீருக்கு மேலே இழக்கிறோமா, பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. Think and answer. What happens to the water in a wet cloth? இப்போ அம்மா துணி துவச்சி அந்த துணியை வந்து உலர்த்துறாங்க.
உணர்த்தும் போது அந்த தண்ணி அந்த துணி ஈரமாக இருக்குது. அப்போ அந்த சூரியன் வெளிச்சம் பட்ட உடனே அந்த கிளாத்தில் இருக்கிற வாட்டர் இருக்குதுதானே, அது அப்படியே நீராவியாக மாறிடுது. அதனால தான் துணி வந்து ட்ரை ஆகிடுது. ட்ரை டு ஆன்சர், சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். இன் த வாட்டர் சைக்கிள் ஒன்லி எவாப்ரேஷன் இஸ் இன்வால்வ், ஒன்லி கண்டென்சேஷன் இஸ் இன்வால்வ், எவாப்ரேஷன் அண்ட் கண்டென்சேஷன் ஆர் இன்வால்வ். அப்படின்னா எவாப்ரேஷன் அண்ட் கண்டென்சேஷன் ஆர் இன்வால்வ்டு, ஆவியாதல் மற்றும் உறைதல் வந்து இங்கே நடக்குது. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டர் சைக்கிள், நீர் சுழற்சியின் முக்கியத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? டு இம்ப்ரூவ் த அவைலபிலிட்டி ஆஃப் கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீரினுடைய அளவை வந்து அதிகரிக்குது. டு கண்ட்ரோல் த எர்த்ஸ் டெம்பரேச்சர், பூமியினுடைய வெப்பநிலையை வந்து கட்டுப்படுத்துகிறது. To provide water to plants and animals, especially humans. தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் முக்கியமாக மனிதர்களுக்கும் நீர் கிடைக்க செய்கிறது. To recycle the earth's supply of water constantly. பூமியில் தொடர்ந்து நீர் காணப்படுவதை உறுதி செய்ய இந்த வாட்டர் சைக்கிள் வந்து அவசியமாகிறது. ஃபர்ஸ்ட் ஒன், அன்கிராம்பிள் த வேர்ட்ஸ் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இங்கே வந்து லெட்டர்ஸ் வந்து மாறி இருக்கு, அதில் ஒரு வேர்ட்ஸ் வந்து இருக்குது, அதை கண்டுபிடிச்சி நம்ம இந்த லைனில் எழுதணும். இதுக்கு பாருங்கள், கண்டென்சேஷன், இந்த இதுக்கு வந்து எவாப்ரேஷன், இதுக்கு வந்து ப்ரெசிபிடேஷன். ஓகேவா? இஸ் வாட்டர் சைக்கிள் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபார்மிங்? Is water cycle important for farming? Yes, water cycle is important for farming. இந்த வாட்டர் சைக்கிள் வந்து விவசாயத்துக்கு அவசியமானு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன சொல்றோம்? Yes, because it helps to provide water to plants. இந்த நீர் சுழற்சியினால நமக்கு தாவரங்களுக்கு தேவையான நீர் வந்து சரியான நேரத்தில் கிடைக்குது. Why is water cycle important to human? மனிதர்களுக்கு நீர் சுழற்சி ஏன் அவசியமாகுது அப்படின்னா, இட் என்ஷூர்ஸ் த அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் ஃபார் ஆர் லிவிங் ஆர்கனிசம்ஸ் அண்ட் ரெகுலேட் வெதர் பேட்டர்ன்ஸ் ஆன் அவர் பிளானட். இந்த பூமியில் வாழும் உயிரினங்கள் அனைத்திற்கும் நீர் சுழற்சி மூலம் அந்த வெப்பநிலையை சீராக வைத்துக் கொள்வதற்கு இந்த வாட்டர் சைக்கிள் அவசியமாகிறது. நேம் த ப்ராசஸ் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ட்ராப்லெட்ஸ் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் எ கிளாஸ் ஆஃப் கோல்ட் ட்ரிங்க். கண்டென்சேஷன், குளிர்பானம் உள்ள குவளைகளில் வெளிப்பரப்பில் நீர் திவளைகள் தோன்றும் நிகழ்வின் பெயர் என்ன? கண்டென்சேஷன். 3% ஆஃப் அவர் பிரெயின்ஸ் மாஸ் கன்சிஸ்ட் ஆஃப் வாட்டர், மனித மூளை அதன் நிறையில் வந்து 73% வந்து நீரை கொண்டுள்ளது. த அண்டார்டிக் ரிஜன் ஹேஸ் அபவுட் 70% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஃப்ரெஷ் வாட்டர், உலகில் இருக்கிற 70%க்கு மேலே நல்ல தண்ணி வந்து அண்டார்டிக் பகுதியில் தான் இருக்குது. 3rd ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படின்னா மழைநீர் சேகரிப்பு. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங் அண்ட் ஸ்டோரிங் ரெயின் வாட்டர் ஃபார் ஃபியூச்சர் யூஸ், எதிர்கால பயன்பாட்டிற்காக மழைநீரை சேகரித்து சேமித்து வைக்கும் முறைக்கு தான் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னு பேர். Rain water can be collected in natural reservoirs or artificial tanks. இந்த இயற்கையான நீர்நிலைகள் அல்லது செயற்கையான தொட்டியில் வந்து மழை நீரானது சேகரிக்கப்படுகிறது. Roof top harvesting is also a type of rainwater harvesting. கட்டடங்களுடைய மேற்கூரை இருக்குது பற்றியா, இதை இந்த பிக்சர் பாருங்கள். மேற்கூரையிலேருந்து மழைநீரை சேகரிக்கிறதுனால இது ஒரு வகையான மழைநீர் சேகரிப்பு ஆகும்.
The rainwater on the top of the building is collected and passed into the ground through pipes. இந்த மேற்கூரை இருக்குது தானே, இந்த இது மேற்கூரையிலேருந்து மழை நீரானது இந்த குழாயின் மூலமாக பூமிக்கு அப்படியே செலுத்தப்படுகிறது. வாட்டர் பாசிங் த்ரூ த பைப்ஸ் என்டர்ஸ் த பிட் விச் கன்சிஸ்ட் ஆஃப் கிராவல்ஸ் அண்ட் கோர்ஸ் சாண்ட். இந்த நீரானது குழாய்களின் வழியாக கற்கள், பாருங்கள் இங்கே இருக்கு பாருங்கள், கற்கள் பெரும் மணல்களால் இப்படி நிரப்பப்படுறாங்க. அது என்ன ஆகுது, அப்படியே வந்து குழிக்கு அப்படியே குழிக்கு செல்கிறது. ஆஸ் இட் பாசஸ் இம்ப்யூரிட்டிஸ் ஆர் ஃபில்டர்ட் அண்ட் ஸ்டோர்ட் ஆஸ் கிரவுண்ட் வாட்டர். இவ்வாறு செல்லும்போது அதில் உள்ள அசுத்தங்கள் இருக்கு தானே, அதெல்லாம் வந்து வடிகட்டிட்டு நிலத்தடி நீராக இங்கே சேகரிக்கப்படுகிறது, பியூரிஃபை பண்ணுது. இங்கே பியூரிஃபை பண்ணி பியூரா வாட்டராக இங்கே சேகரிக்கப்படுகிறது. மோர் டு நோ, H2O இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் வாட்டர். வாட்டருனுடைய கெமிக்கல் ஃபார்முலா வந்து H2O. H2O-னா H-னா ஹைட்ரஜன், O-னா ஆக்சிஜன், இரண்டு பங்கு வந்து ஹைட்ரஜனும் ஒரு பங்கு ஆக்சிஜனும் இருக்கிறது தான் வந்து வாட்டர். 1 inch ஆஃப் ரெயின்ஃபால் ஆன் ஏ 2000 square feet. பவர் இந்த 2000 square feet உள்ள ஒரு பிளேஸில் 1 inch ரெயின்ஃபால் விழுதுன்னா அந்த ஈக்குவல் எதுக்கு சமம் அப்படின்னா 4800 liters ஆஃப் வாட்டருக்கு சமம், 4800 liter நீருக்கு சமமாக இருக்குது. பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், மழைநீர் சேகரிப்பின் பயன்கள். இட் இன்க்ரீசஸ் த கிரவுண்ட் வாட்டர் லெவல், நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துகிறது. இட் கேன் பி யூஸ்டு ஃபார் அக்ரிகல்ச்சர், வேளாண்மைக்கு விவசாயத்துக்கு பயன்படுது. இட் இன்க்ரீசஸ் த அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் ஃபார் லிவிங் திங்ஸ், இந்த உலகில் உள்ள வாழும் உயிரினங்களுக்கு நீர் கிடைக்க வழி வகுக்கிறது. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் த ஒன்லி வே டு கன்சர்வ் ரெயின் வாட்டர். மழைநீர் சேகரிப்பு ஒன்றே மழைநீரை பாதுகாக்கும் முறை ஆகும். மோர் டு நோ, த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வாஸ் லான்ச் இன் த இயர் 2001 பை த தமிழ்நாடு கவர்மெண்ட். மழைநீர் சேகரிப்பு முறையை வந்து 2001 தமிழ்நாடு கவர்மெண்ட்னால கொண்டு வரப்பட்டது. தமிழ்நாடு இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் விச் மேட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஆஸ் மேண்டட்டரி. மழைநீர் சேகரிப்பை கட்டாயமாக்கிய முதல் இந்திய மாநிலம் தமிழ்நாடு. ட்ரை டு ஆன்சர், லிஸ்ட் அவுட் சம் அதர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். மழைநீர் சேகரிப்பினுடைய பயன்களை பட்டியலிடுகன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அன் எக்ஸலண்ட் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபார் பிளான்ஸ், இது வந்து சிறப்பான முறை. ஏன் எதுக்குன்னா தாவரங்களுக்கு வேளாண்மை செய்வதற்கு இந்த மழைநீர் சேகரிப்பு வந்து எக்ஸலண்ட் சோர்ஸ். இட் கேன் பி யூஸ்டு ஃபார் நான் ட்ரிங்கிங் பர்பஸஸ், குடிநீரை தவிர அனைத்து செயல்பாடுகளுக்கும் இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து நல்ல பயனை தருகிறது. Suggest some ideas to save rainwater in your school. மழைநீரை சேகரிக்க உங்கள் பள்ளியில் என்ன சில வழிமுறைகள் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டால் ரெயின் வாட்டர் டேங்க்ஸ், நம்ம ஸ்கூலில் என்ன பண்ணணும், ரெயின் வாட்டர் டேங்க்ஸ் வந்து நம்ம உருவாக்கணும். அவாய்ட் மேக்கிங் பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபார் ஆல் ஏரியாஸ், எல்லாத்தையும் சிமெண்ட் போட்டு டைல்ஸை போட்டு நம்ம தரையை நிரப்பக்கூடாது, ஏன்னா அதில் தண்ணி வந்து விழுந்ததுன்னா நிலத்துக்கு அடியில் போகாது. அதனால் கொஞ்சம் இடத்துல பிளாட்ஃபார்ம்ஸ் போட்டுட்டு மற்ற இடத்துல என்ன இருக்க மண்ணாக இருக்கணும், மண்ணில் நீ தண்ணி பட்டதுன்னா அது அப்படியே பூமிக்கடியில் போய் சேர்ந்துடும். லேட்டஸ்ட் டூ டிப்ஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் எ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பிட் அட் ஸ்கூல் ஆர் ஹோம், பள்ளி அல்லது வீட்டில் மழைநீரை சேகரிக்கும் குழி அமைத்துட்டு சில வழிகாட்டுதல்கள் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு சொல்லி பார்க்கலாமா. கன்ஸ்ட்ரக்ட் எ பிட் ஆஃப் எனி ஷேப் ஆர் சைஸ், ஏதேனும் ஒரு அளவு மற்றும் வடிவத்தில் வந்து மழைநீர் சேகரிப்பு குழியை அமைக்கணும், மழைநீர் சேகரிப்பு குழியை வந்து அமைக்கணும். இட் மே பி ஜெனரலி கன்ஸ்ட்ரக்டட்
1 to 2 meter wide and 2 to 3 meter depth. 1 to 2 meter அகலம் 2 to 3 meter ஆழம் கொண்டதா அது இருக்கணும். The pits can be filled with boulders, gravels and coarse sand. இப்போ இந்த குழியில் என்ன போடணும்னா கற்கள் பெருமணல் கொண்டு நிரப்பணும். பாருங்க sand, gravels, boulders சின்ன சின்ன கல். Put the boulders in the bottom, sand in the top and gravels in the middle. இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் போல்டர்ஸ் இருக்குது தானே அதை இங்கே போட்டணும். அப்புறம் சாண்டு மணலை மேலே போட்டணும். சென்டரில் வந்து கிராவல்ஸ் போட்டணும். இந்த மாதிரி தான் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் நம்ம ஸ்கூல்லையோ வீட்லேயோ ரெடி பண்ணலாம். இதோடு இந்த கிளாஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.